வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரோனாவால மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், நம்ம மறந்து போன ஒரு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். மறைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதாங்க இஐஏ, அதாவது என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா போதுமான டேட்டாஸ் வந்து நம்மளுடைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆகட்டும், இல்ல வந்துட்டு நம்மளுடைய மீடியாஸ், நம்மளுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க, ஏன் நம்மளுக்கு இஐஏ 2020 வேண்டாம் அப்படிங்கறத பத்தி. சோ உங்களுக்கு இதுக்கான போதுமான அறிவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ பிளீஸ் எல்லாரும் வந்து வித்ட்ரா இஐஏ 2020 அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இது எதனால அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பலங்கள், நம்மளுடைய ஆதாரங்கள் எல்லாமே சுரண்டப்பட்டு நம்மளுடைய வருங்கால சந்ததி வந்து கேள்விக்குறிய ஆக்கப்படும் இந்த இஐஏ 2020 ஆக்டால. இதுக்கு முன்னாடி இருந்து இந்த சட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி இப்ப கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வர போறாங்க. கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, கோர்ட்டே வந்து ஏன் இவ்வளவு அர்ஜி பண்றீங்க, இன்னொரு 10 days கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. சோ வந்து நம்மளுக்கு August 11 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு. பிளீஸ் இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நாடுகளும் நம்ம நாடை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். 2019 July 22 நம்ம இந்தியாவில் ஸ்ரீஹரிகோட்டால ஸ்ரீதவான் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுடைய பாகுபலி, அதாவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, GSLV MK3M1 அப்படிங்கிற ராக்கெட்ல தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது Chandrayaan-2 ஸ்பேஸ் கிராஃப்ட் உட்கார வச்சு எடுத்துட்டு போறாங்க. July 22 இது நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 23 days வந்து பூமியோட சுற்றுப்பாதையில சுத்திட்டு இருக்கு. சுத்தினதுக்கு அப்புறமா August 14 அன்னைக்கு நிலவை நோக்கி பயணம் போகுது. August 20 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நிலாவுடைய சுற்றுப்பாதையில வந்து இந்த ஆர்பிட்டர் உட்கார வைக்கப்படுது. ஆர்பிட்டர்ல இருந்து விக்ரம் லேண்டர் நிலவை நோக்கி போகுது, ரொம்ப ஹார்டான பகுதிக்கு போகுது. அதே மாதிரி அதுக்குள்ள வந்து பிரக்யான் அப்படிங்கிற ஒரு ரோவரும் இருக்கு. நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம், அது வந்து சாஃப்ட் லேண்டிங் நடக்கப்படல, அதுக்கு பதிலாக ஹார்ட் லேண்டிங் தான் நடந்தது. அதனால அந்த விக்ரம் லேண்டர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு சேட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான். 98% ஆஃப் பர்பஸ் வந்து இந்த ஆர்பிட்டராலேயே வந்து செயல்பட முடியும், ஆர்பிட்டராலேயே வந்து செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்பிட்டருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பாத்தீங்கன்னா, Chandrayaan-2 ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு ஒரு பேஜ் வந்து ஆரம்பிச்சு நிறைய ஒரு சில போட்டோஸ் வந்து ISRO வெளியிட்டிருக்காங்க. அந்த போட்டோஸை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஆர்பிட்டர் வந்து எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க 8 payloads இது வரைக்கும் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 22 photos நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அந்த 22 photos வந்து எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 1056 square kilometer ஏரியாவை வந்து கவர் பண்ணுது. இது வந்து லூனார் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்து சொல்லுது. அதே மாதிரி போலார் ரீஜியன் எப்படி இருக்கு, அங்க இருக்க போலார் ரீஜியன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுது. இந்த ஆர்பிட்டர் மூலமா சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூனாரோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. போலார் ரீஜியன்ல இருக்க அங்க இருக்க அந்த வாட்டர் ஐஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மினரல்ஸ், அங்க இருக்க மினரல்ஸ் பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி argon-40 அப்படிங்கிற கண்டென்சபிள் கேஸ் பத்தியும் நம்மளுக்கு, அங்க ரிலீஸ் ஆகுற இந்த கேஸ் பத்தியும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. 22 photos நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வச்சு நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இவங்க பண்ணிருக்காங்க. ஆனுவல் லூனார் பிளானடரி சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இது வந்து மார்ச்லயே வந்து வெளிவிடுறதா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா கோவிட் வந்ததுனால அது ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, October 2020 வந்துட்டு குளோபல் யூஸுக்காக ஆர்பிட்டர்ல இருந்து கிடைச்ச அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து இனிமேல் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ISRO தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்பிட்டர்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் எதன் மூலியமா எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமராவால எடுக்கப்பட்ட இந்த போட்டோஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்பவே வந்து சயின்ஸ் வந்து எவ்வளவு ஆச்சரியம் கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த போட்டோஸ் பாக்குறது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமானது, அதே சமயம் அபூர்வமானது. எப்படி இருந்தாலுமே சரி, இந்த ஆச்சரியமும் அபூர்வமும் நம்மளுடைய இயற்கையை சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.